பிரபல நடிகை சிம்பு தான் நான் சினிமாவில் நடிக்காததுக்கு காரணம், சினிமா விட்டு விலகினதுக்கே காரணம்னு ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க. சிம்பு அவர்கள் தொடர்ந்து நடித்து வந்த படங்கள் அவ்வளவாக வரவேற்பை பெறலை அப்படின்னா கூட, மாநாடு திரைப்படம் கடந்த ஆண்டு வெங்கட் பிரபு அவர்களுடைய இயக்கத்தில் வெளியாகி மாபெரும் வெற்றி பெற்றது. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நடிகை இப்படி சொல்லியிருக்கிறது மிகப்பெரிய அளவில் எல்லோருக்குமே ஆச்சரியத்தை கொடுத்துருக்கு. அதோட இப்போ சிம்பு அவர்கள் தொடர்ந்து திரைப்படங்களில் நடித்து வந்துட்டுருக்காரு. வெந்து தணிந்தது காடு, பத்து தலை, கொரோனாகுமார் போன்ற படங்களில் இவர் நடிச்சிருக்கிறாரு. இதுக்கிடையில நடிகர் சிம்பு மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை வச்சு வந்துட்டுருக்காங்க. அப்படிதான் இப்போ லேகா வாஷிங்டன் அப்படின்ற நடிகையும் சொல்லியிருக்காங்க. ஜெயம் கொண்டான் திரைப்படத்தின் மூலமாக முக்கிய கதாபாத்திரத்தை நடித்து பிரபலமானாங்க. இந்த படத்தை தொடர்ந்து இவங்க வாகு, வாட்டர் கட்டிங், கல்யாண சமையல் சாதம், அரிமா நம்பி போன்ற பல படங்களில் நடித்தாங்க. இதுக்கிடையில சிம்புவுடன் இணைந்து கெட்டமன் என்ற திரைப்படத்தில் நடிகர் லேகா நடிச்சிருந்தாங்க. அந்த திரைப்படம் இன்னும் வெளியாகலை. மேலும் இந்த படத்தின் போது ஏற்பட்ட ஒரு சில கசப்பான அனுபவத்தால் சினிமாவை விட்டு விலகியதாக சொல்லியிருக்காங்க நடிகை லேகா. இந்த தகவல் தற்பொழுது சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலாக பரவி வந்துட்டுருக்கு.